ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இப்போது சூப்பரான கொழுக்கட்டை மாவு எப்படி செய்யலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம கடையில் தான் கொழுக்கட்டை மாவு வாங்குவோம், வீட்டிலேயே நம்ம சூப்பராக கொழுக்கட்டை மாவு அதுவும் ரேஷன் பச்சரிசியில் எப்படி செய்யலாங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அதில் செஞ்ச கொழுக்கட்டை தான் இது. எவ்வளோ சூப்பராக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த கொழுக்கட்டை. இந்த மாவில் நம்ம கொழுக்கட்டை செய்யும் போது இது இடியாப்பத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த மாவை. இது எப்படி செய்யலாங்கிறத நம்ம குயிக்காக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த டம்ளரில் 4 டம்ளர் அளவுக்கு நம்ம ரேஷன் பச்சரிசி எடுத்துருக்கோம். இது ஒரு 1.5 கிலோ அளவுக்கு இருக்கும். இதை நல்லா சுத்தமாக கழுகி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்தாச்சு. இதை இந்த தண்ணியை நல்லா நம்ம வடிச்சுட்டு ஒரு காட்டன் ஷால் இல்லைன்னா டவலில் இந்த அரிசியை நம்ம போட்டுறோம். இதை போட்டு நல்லா நம்ம பரத்தி விடணும். வெயிலில் காய வைக்கக்கூடாது, முக்கியமான விஷயம். இதை வந்து நம்ம வீட்டில் ஃபேன் காற்றில் காய வச்சா போதும். அதுவும் 1.5 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் காய வச்சா போதும். காய வச்சு நம்ம இதை எடுத்தாச்சு. இதை எடுத்துட்டு இந்த அரிசியை வந்து 1.5 கிலோ அளவுக்கு இருக்கிறனால நான் மில்லில் கொடுத்து அரைச்சிக்கிறேன். மில்லில் கொடுத்தா நமக்கு 1 கிலோக்கே நமக்கு 10 ரூபாய் தான் வாங்குவாங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஈர அரிசிக்குன்னு ஒரு மிஷின் இருக்கும், நீங்கள் சொன்னீங்கனாலே அவங்க அரைச்சி தருவாங்க. இதை நான் மில்லில் கொடுத்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம ஈரரிசி அரைச்சிருக்கறனால இந்த மாவை நம்ம அப்படியே வைக்கக்கூடாது. இதை வந்து நல்லா வறுத்துட்டு வைக்கணும். வறுத்துட்டுன்னா ரொம்பவும் வறுக்கக்கூடாது. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வானலில் போட்டு வறுத்துட்டு அதை எப்படின்னா நம்ம அதை தொட்டோம்னா நமக்கு பொறுக்கிற சூடு கை இருக்கணும், கண்டிப்பாக கலர் மாறவே கூடாது. ஒரு நம்ம வறுக்கும் போதே நமக்கு தெரியும், நம்ம தொட்டு பார்த்தோம்னா அந்த ஈரம் போய் ஒரு பொறுக்கிற சூடு இருக்கும். இதை வந்து ஒரு பேப்பர் அப்படி இல்லைன்னா ஒரு தாம்பலத்தில் வந்து இதை ஒட்டி இதை நல்லா ஆற வைக்கணும். இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் வறுத்து எடுத்தாச்சு. இது நல்லா ஆறின பிறகு இதை நாம் என்ன பண்ணுறோம்னா ஜலிச்சு எடுக்கணும். ஜலிச்சு எடுத்து நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்ம நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், மாதக்கணக்கானாலும் நமக்கு கெட்டு போகாது. இதை நான் ஒரு ஜாலியில் வச்சு நல்லா நம்ம ஜலிச்சு எடுத்தாச்சு. ஜலிச்சு எடுத்த மாவை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஏர்டைட் டப்பாவில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இது பாருங்கள், நம்ம எடுத்து இதில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஆனால் கண்டிப்பாக மாவு நல்லா ஆறி இருந்தால் மட்டும்தான் நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஆறாமல் நம்ம வச்சோம்னா மாவில் கண்டிப்பாக புழு வந்துடும். நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை மாதிரி ஏர்டைட் டப்பாவில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. மாதக்கணக்கானாலும் கெட்டு போகாது. இதில் சூப்பராக இடியாப்பம் கொழுக்கட்டைலாம் நம்ம செய்யலாம். இது ஒன்ஸ் ஒரு 2 கிலோ அது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்க தேவையே இல்லை. சூப்பரான கொழுக்கட்டை மாவு, இடியாப்ப கொழுக்கட்டை மாவு ரெடி ஆகிடுச்சு. இதில் செஞ்ச கொழுக்கட்டை தான் இது. எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள்.